ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ளூ வெல்வெட் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் கால் கப் பால் சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து பட்டர் மில்க் கிடைக்கும், அதுக்காக தான் பட்டர் மில்க் சேர்த்தோம் அப்படின்னா கேக் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளீனான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு முட்டை ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு பீட் ஆகியிருக்கணும். உங்களுக்கு எப்படி பீட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ இதில் வந்து ஜல்லடை வச்சுக்கிறேன். ஜல்லடை வச்சுட்டு அரை கப் மைதா, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே மாவு வந்து சேர்த்துட்டு சளிச்சிட்டு தான் நம்ம வந்து சேர்க்கணும். சளிக்காமல் நம்ம வந்து எப்போவுமே சேர்க்கவே கூடாது. அப்போ தான் ஈவனாக பேக் ஆகி வரும். அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பட்டர் மில்க் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மில்கை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து கால் கப் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த இதே மாதிரியே ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கால் கப் வந்து ஆயில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஆயில் சேர்த்துட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஓவர் மிக்ஸ் பண்ணுறனால தான் நம்மளுக்கு வந்து க்ரம்ஸ் வந்து வருது நிறையா. அதனால் ஓவர் மிக்ஸ் வந்து எப்போவுமே பண்ணாதீங்க. இப்போ இது கூடவே ஸ்கை ப்ளூ கலர் வந்து சேர்த்துக்கிறேன். எதுக்காக எனக்கு வந்து கலர் வந்து கம்மியாக கிடச்சிச்சு அப்படின்னா, கஸ்டமர் வந்து என்கிட்ட கலர் வந்து அதிகமாக வேணான்னு தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து மூணு ட்ராப் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இல்லை இன்னும் ஒரு மூணு ட்ராப் சேர்த்துருந்தோம் அப்படின்னா பேக் ஆனதுக்கு அப்புறமுமே கலர் வந்து ரொம்பவே சூப்பராக கிடச்சிருந்துருக்கும். கஸ்டமருக்கு அவ்வளோ கலர் வேண்டாம் அப்படின்னு சொன்னனால நான் வந்து சேர்த்துக்கல. இப்போ 6-inch டின்ல பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 30 நிமிஷம் வந்து பேக் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். பேக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கலர் வந்து க்ரீன் கலர் மாதிரி ஆயிடுச்சு. ஃபுட் கலர் வந்து அதிகமாக சேர்க்காதனால தான், இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னனால நானும் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், பேக் ஆனதுக்கு அப்புறமா பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது. நான் இந்த மேலே உள்ள கொஞ்சம் லேயரை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் வந்து ஆனால் ரொம்பவே ஸ்பாஞ்சாக சூப்பராக வந்துருந்துச்சு. நான் இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கல அந்த பார்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உள்ளே பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போதும் க்ரீன் கலர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. கஸ்டமருக்கு வந்து எல்லாமே ஓகே தான், கலர் வந்து வேண்டாம் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தனால ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 லேயராக கட் பண்ணி எடுத்துட்டேன். க்ரீமும் அரை கப் வந்து க்ரீம் எடுத்துகிட்டு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சுகர் சிரப்பில் வந்து நான் வந்து ப்ளூபெரி க்ரஷ் வந்து சேர்த்துருக்கேன். அது வந்து டேஸ்ட் வைஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து கொஞ்சமாக போர்டில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் வந்து கேக் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து நீங்கள் வந்து பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே அரை மணி நேரம் எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ பீட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக சாஃப்ட் பிக் வந்து வந்துடும். இந்த மாதிரி எல்லா பக்கமுமே க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஃபில்லிங்காக இன்றைக்கி ஒயிட் சாக்லேட்டும் கண்டன்ஸ் மில்க்கும் எடுத்திருக்கேன். நான் இந்த கண்டன்ஸ் மில்க் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். இது கூடவே ஒயிட் சாக்லேட் வந்து சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி தான் இந்த லேயரையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ செகண்ட் லேயரையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு.
க்ரம்ப் அவுட் கொடுத்துக்கிறேன். க்ரம்ப் அவுட் கொடுத்துட்டு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபைனலி க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், ஃபைனலி க்ரீம் வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்டு, நான் வந்து எப்போவுமே சொல்லியிருந்திருப்பேன் ரேண்டமாக தான் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரேப்பர் வச்சு க்ரீம் எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க க்ரீம் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஐசிங் பண்ணுறதுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜெலடை யூஸ் பண்ணிவிட்டு அதில் கேக் வந்து சென்டர் பீஸில் கொஞ்சமாக நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் டிசைன் பண்ணுறதுக்காக. அதை வந்து இந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி கை வச்சு அமுத்தி விட்டோம்னாலே போதும், அது அப்படியே தூள் தூளாக ஆகி கீழே வந்து கேக்கில் வந்து டிசைன் மாதிரி ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு சின்ன ஜல்லடை வச்சு பண்ணேன், அது வந்து வரல. அதுக்கப்புறமேட்டு நாம் எப்பவும் யூஸ் பண்ணுற ஜல்லடை வச்சே பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லா பக்கமுமே படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணணும். அப்போ ரொம்பவே இது வந்து ரொம்பவே ஈஸியான சிம்பிள் டிசைன் தான். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக எல்லா பக்கமுமே பற்றும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக எல்லா பக்கமுமே பற்றுச்சு. நான் கீழேயும் பார்டர் டிசைனுக்கு பதிலாக இந்த க்ரம்ஸையே நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு பேலட் நைஃப் வச்சு லைட்டாக கேக் க்ரம்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே வந்து நான் வந்து சில்வர் பால்ஸ் வந்து போட்டு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுத முடியாது, அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபாண்டனில் எழுதி ஒட்டிடலாம், சென்டரில் வச்சிடலாம். அப்போ இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்ததாக கேக்கோட வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். 572 கிராம் இருக்குது, ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் ஃபாண்டன்ட்லேயும் எழுதி ஒட்டிட்டு ஹார்ட் வந்து ஸ்ப்ரிங்கிள் இருந்தது, அதையும் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கிட்டேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான், ப்ளூ வெல்வெட் கேக் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.